தெளிவாக கூறும். மூசா தன் மக்களை நோக்கி கூறிய சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள். அவன் உங்களை ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து ரட்சித்துக் கொண்டான். அவர்களும் உங்களை கொடிய நோவினை செய்து கொண்டு வந்ததுடன் உங்கள் ஆண் மக்களையும் வதை செய்து பெண் மக்களையும் மட்டும் உயிருடன் வாழவிட்டு இருந்தார்கள். இதில் உங்கள் இறைவனால் உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது என்று கூறினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அத்தியாயம் 14 வசனம் 6. மேலும் அத்தியாயம் 7 வசனம் 141 இக்கொடுமைகள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. யூதர்களின் உடல் உழைப்பை கொண்டு அக்கொடுங்கோல் மன்னர் பல நகரங்களை நிர்மாணித்தான் என்று பைபிளில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதைப் போல் குரானில் அந்த பெயர்கள் சுட்டிக்காட்டப்படவில்லை. சிசுவாக இருந்த மூசாவை காப்பாற்றியது பற்றி பைபிளும் குரானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வர்ணிக்கின்றன. குரான் அத்தியாயம் 28:8-9 கீழ்கண்டவாறு கூறுகிறது. ஆகவே மூசாவுடைய தாய் அவரை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டால் அக்குழந்தையை பிரவுனுடைய குடும்பத்தினரில் ஒருவர் எடுத்துக்கொண்டார். பிற்காலத்தில் அவர்களுக்கு விரோதியாகி அவர்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய அக்குழந்தையை அவர்களே எடுத்துக்கொண்டதனால் பிரவுனும் ஹாமானும் அவர்களுடைய இராணுவங்களும் நிச்சயமாக பெரும் தவறிழைத்தவர்களாகவே ஆயினர். அக்குழந்தையை கண்ட பிரவுனுடைய மனைவி தம் கணவனை நோக்கி, எனக்கும் உமக்கும் இது ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, நீர் இதனை வதை செய்து விடாதீர், இதனால் நாம் நன்மை அடையலாம் அல்லது இதனை நாம் நம்முடைய குழந்தையாக சுவீகரித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். எனினும் இஸ்ரவேலையே தங்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அத்தியாயம் 20:30-39-40 ஆகியவைகள் இச்சம்பவத்தை விவரித்து சொல்லுகின்றன. மூசா நபியை வளர்த்து வாலிபமாக்கியது பிரவுனின் மனைவி ஆசியா அவர்கள் என முஸ்லிம் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். என்றாலும் மூசா நபியை சுமந்து வந்த பேழையை ஆற்றில் கண்டெடுத்தது பிரவுனின் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவரேதான் என்றும் பிரவுனின் மனைவி அப்பேழையை கண்டெடுக்கவில்லை என்றும் குரான் கூறுவதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மதியான் நகருக்கு மூசா நபி சென்று திருமணம் செய்தது போன்றவை அத்தியாயம் 28:13-28 உள்ள வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. 10 வகை கொள்ளை நோய்களை எகிப்திய மக்கள் மீது இறைவன் ஏழியதாக பைபிள் கூறுகிறது. குரானில் 5 வகை தண்டனைகள் தான் சொல்லப்படுகின்றன. மழையுடன் கூடிய புயல், காற்று, வெட்டுக்கிளி, தேன், தவளை, ரத்தம் ஆகியவை அத்தியாயம் 7:133 சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. 600,000 இஸ்ரவேலர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மூசா நபியின் தலைமையில் வெளியேறினார்கள் என பைபிள் அறிவிக்கிறது. ஆனால் குரானில் எண்ணிக்கை ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. பிரவுனின் மரணத் தருவாயை குரான் அழகாக வர்ணித்திருக்கிறது. அத்தியாயம் 10:90-92. وجاوزنا ببني إسرائيل البحر فأتبعهم فرعون وجنوده بغيا وعدوا حتى إذا أدركه الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل وأنا من المسلمين الآن وقد عصيت قبل وكنت من المفسدين فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون. إسرائيل சந்ததிகள் சமுத்திரத்தை கடக்கும்படி நாம் செய்தோம். பிரவுனும் அவனுடைய இராணுவங்களும் அளவு கடந்த கொடுமை செய்ய கருதி அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆகவே அவர்களை நாம் சமுத்திரத்தில் மூழ்கடித்து விட்டோம். பிரவுன் மூழ்க ஆரம்பிக்கவே அவன், இஸ்ராயலின் சந்ததிகள் விசுவாசித்திருக்கும் ஆண்டவனை நானும் விசுவாசிக்கிறேன், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை, அன்றி நான் அவனுக்கு முற்றிலும் வழிபடுவோரில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அபயம் தேடி அலறினான். அதற்கு நாம் அவனை நோக்கி, இச்சமயம்தானா நீ விசுவாசிக்கிறாய், சற்று முன்னர் வரையில் நீ மாறு செய்து கொண்டு விஷமைகளில் ஒரு தலைவனாகவே இருந்தாய், எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாவதற்காக உன்னுடைய உடலை அது அழியாமல் நாம் இன்றைய தினம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறினோம். எனினும் நிச்சயமாக மனிதர்களில் அநேகர் நம்முடைய அத்தகைய சான்றுகளை பற்றியும் பாராமுகமாய் இருக்கின்றார்கள். பிரவுன் தன் கூட்டத்தாருடன் நரகத்திற்கு தான் செல்வான் என்று குரான் முன்னறிவிப்பு செய்திருக்கிறது. அத்தியாயம் 11:98. மறுமை நாளில் அவன் தன் மக்களுக்கு முன் வழிகாட்டியாக சென்று அவர்களை நரகத்தில் சேர்ப்பான். அவர்கள் செல்லுமிடம் மிக கெட்டது.
இதுவரை இந்நிகழ்ச்சி குறித்து குரான் கூறியதை கவனித்தீர்கள். குரானும் பைபிளும் எந்தெந்த அம்சங்களில் வித்தியாசப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வது முக்கியமான அம்சமாகும். ஒன்று, இஸ்ரவேலர்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்தி இன்னென்ன நகரங்களை எகிப்திய மன்னன் நிர்மாணித்தான் என பைபிளில் பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் குரானில் அந்நகரங்களின் பெயர்களே இல்லை. மூசா நபி தலைமையில் சென்ற மக்கள் கூட்டம் இன்னென்ன பாதை வழியாகவே சென்றது என பைபிள் வர்ணிக்கப்படுகிறது. குரான் அப்பாதை பற்றி சுட்டிக்காட்டப்படவில்லை. மதியான் நகரில் மூசா நபி தங்கியிருக்கும் பொழுது எகிப்திய மன்னன் இறந்து விட்டான் என்ற தகவல் பைபிளில் தரப்படுகிறது. குரான் இது பற்றி ஒன்றுமே கூறவில்லை. ஃபிரௌனுக்கு அழைப்பு விடுக்க செல்லும் பொழுது மூசா நபியின் வயது 80 என பைபிள் தெரிவிக்கிறது. குரான் இது பற்றி மௌனம் சாதிக்கிறது. 600,000 யூதர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மூசா நபியை பின்தொடர்ந்து சென்றனர் என பைபிள் கூறுகிறது. இந்த எண்ணிக்கை குரானில் குறிப்பிடப்படவில்லை. ஃபிரௌனின் சடலம் அவன் இறந்த பின்பு என்ன ஆனது என பைபிள் ஒன்றும் கூறவில்லை. அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என குரான் ஷெரீப் முன்னறிவிப்பு செய்துள்ளது. ஃபிரௌன் தண்ணீரை கடக்கும் பொழுதுதான் மரித்தான் என்பதை பைபிள் ஒத்துக்கொள்கிறது. குரானும் ஒத்துக்கொள்கிறது. நீரில் மரணமடைந்த எகிப்திய மன்னனின் பட்டப்பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவனது சொந்த பெயர் என்ன என்பதை பைபிளும் தெரிவிக்கவில்லை, குரான் ஷெரீஃபும் கூறவில்லை. ஃபிரௌனுடைய ஆட்சியில் இஸ்ரவேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பைபிளும் விளக்குகிறது, குரானும் தெளிவாக விளக்குகிறது. இனி ஆராய்ச்சியாளர்களின் கருத்து என்ன என்பதை அறியுங்கள். மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் பலரும் பைபிளையும் குரானையும் வரலாற்று கண்ணோட்டத்துடன் அணுகிய போக மற்றும் வரலாற்று சின்னங்களையும் ஆதாரங்களையும் துருவி துருவி ஆராய்ந்து கீழ்கண்ட முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள். கேளுங்கள். புதைபொருள் ஆராய்ச்சி மூலம் கிடைத்த சான்றுகளும் அந்த அறிஞர் பெருமக்களுக்கு ஆதாரமாக பயன்பட்டிருக்கின்றன. அவைகள் ஒன்று, ஈசா நபி பிறப்பதற்கு 1880 அல்லது 850 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரவேலர்கள் பிழைப்பு தேடி எகிப்துக்கு சென்று குடியேறியிருக்கலாம், அல்லது அவர்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு எகிப்திற்கு அழைக்கச் செல்லப்பட்டிருக்கலாம், எகிப்தில் அந்த இனத்தவர்கள் சுமார் 400 முதல் 450 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம், இஸ்ரவேலர்கள் மிகவும் கொடுமைப்படுத்திய எகிப்து மன்னனின் பெயர் 2வது ரமேசஸ் 2 ஃபிரௌன் என்பது எகிப்திய மன்னர்கள் அனைவருக்கும் உள்ள பொது பட்ட பெயர். ஒவ்வொரு மன்னனுக்கும் தனிப்பெயர்கள் இருந்திருக்கின்றன. ஈசா நபி பிறப்பதற்கு சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இஸ்ரவேலர்கள் மூசா நபி தலைமையில் எகிப்தை விட்டு வெளியேறியிருக்க வேண்டும். 2, கடலில் மூழ்கடிக்கப்பட்ட எகிப்திய மன்னன் பெயர் என்ன என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேற்றுமை நிலவுகிறது. மெர்னப்டா என்ற ஃபிரௌன் தான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். மெர்னப்டா என்ற ஃபிரௌன் தான் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் என சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். 2வது அமெனோபிஸ் 2 என்ற ஃபிரௌன் தான் இக்கதிக்கு ஆளானது என வேறு சிலர் சொல்கிறார்கள். மற்றும் சிலரோ 2வது ரமேசஸ் தான் நீரில் சாகடிக்கப்பட்டது என வாதிக்கின்றனர். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை பெரும்பாலும் ஒத்துக்கொள்கிறார்கள். மூசா நபி பிறந்து வாலிபமாக வளரும் வரை ஆட்சியில் இருந்த ஃபிரௌன் ஒருவன். இறைவன் அழைப்பை மூசா நபி கொண்டு சென்ற போது வாழ்ந்தவனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று நீரில் மூழ்கடிக்கப்பட்டவனும் மற்ற ஃபிரௌனும் மற்றொரு ஃபிரௌன் என்று அவர்கள் அனுமானிக்கிறார்கள். 3, நீரில் மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனின் சடலம் பின் சந்ததிகளுக்கு ஒரு அத்தாட்சியாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என குர்ஆன் ஷரீஃப் பிரகடனப்படுத்தியுள்ளதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். இன்று அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. தற்போதைய நைல் நதிக்கரையில் உள்ள லுக்ஸார் LUXOR என்ற சிற்றூரில் அரசர்கள் ஓட என்ற பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்குள்ள திபீஸ் என்ற இடத்தில் THEDES திபீஸ் என்ற இடத்தில் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலத்தை 1898 ஆண்டு லோரெட் என்ற ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார். அச்சடலம் உடனேயே கெய்ரோவில் உள்ள ராயல் மியூசியத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பல ஆராய்ச்சியாளர்களும் அதை பரிசோதித்து பார்த்தார்கள். 1907 ஆண்டில் எல்எட் ஸ்மித் எல்எட் ஸ்மித் என்பவர் அச்சடலத்தை மூடியிருந்த துணிமணிகள் மற்றும் உள்ளதையெல்லாம் அகற்றிவிட்டு ஆராய்ச்சி நடத்தினார். போட்டோ படங்கள் எடுக்கப்பட்டன. 1975 ஆண்டு ஜூன் மாதம் கெய்ரோவுக்கு சென்ற மாரிஸ் புகைல் என்ற டாக்டர் ஆஃப் அனாட்டமி அவரின் கூற்றை கேளுங்கள். 1975 ஆண்டு ஜூன் மாதம் நான் கெய்ரோ சென்றபோது அந்த சடலத்தை நெருக்கமாக சென்று ஆராய்ச்சி நடத்தி எகிப்திய அதிகாரிகள் என்னை அனுமதித்தார்கள். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சடலத்தை மண்ணில் புதைத்து வைத்த இறைவன் காப்பாற்றிவிட்டான். ஆனால் மனிதனுடைய பாதுகாப்பில் அந்த சடலம் வந்து 80 ஆண்டுகள் ஆகின்றன. இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக வெயிலின் காரணமாகவும் காற்றில் உள்ள கிருமிகளின் காரணமாகவும் பாக்டீரியா வெப்பதட்ப நிலைகளின் காரணமாகவும் அந்த சடலத்தில் லேசாக சில அரிப்புகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன.
பாத்திரமாக கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டு போயிருந்த போதிலும்